வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெல்லம் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. ஒரு நேச்சுரல் டேஸ்ட்டோடு நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா, பாதாம், முந்திரி, அக்ரூட், அப்புறம் கொஞ்சமாக பிஸ்தா, அப்புறம் அத்திப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அத்திப்பழம், காஞ்ச அத்திப்பழம், பம்ப்கின் சீட்ஸ் கொஞ்சம், அப்புறம் திராட்சை, கருப்பு திராட்சையும் எடுத்திருக்கேன், சாதா திராட்சையும் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். பம்ப்கின் சீட்ஸும் கிரேப்ஸும் மட்டும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கசகசா சேர்த்துக்கலாம். ஸோ வந்து அது வந்து நல்லாயிருக்கும், நமக்கு பார்க்கும்போது அழகாக இருக்கும். கசகசாவும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நம்ம வந்து லேசாக நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கசகசா வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒன்றாவும் சேர்த்துடலாம். இல்லை தனித்தனியாக வேணுனாலும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா, நல்ல வாசனை வரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இது வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்வீட்னஸ்க்கு நம்ம வந்து வெல்லம் இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. இதில் வந்து வெறும் டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, பேரிச்சம்பழம் வந்து சீட்லெஸ் பேரிச்சம்பழம், இல்லைன்னா கொட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 15-20 பேரிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்காமல் அப்படியே கெட்டியாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதை வந்து இதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் வதக்கும்போது கொஞ்சம் லூசன் ஆகும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் வந்து நம்ம பொறுமையாக வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், அந்த டேட்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்துடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்டானது. இப்போ வந்து பசங்களுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம தனித்தனியாக ட்ரை ஃப்ரூட்ஸு, பேரிச்சம்பழம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு அந்த மாதிரி வச்சு கொடுத்து அனுப்புவோம். பட் இந்த மாதிரி நம்ம லட்டு செஞ்சிடும்போது அழகாக ஒரு 2 லட்டு வச்சு கொடுத்துட்டா கூட சூப்பராக அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு, எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கசகசாவையும் இதோடு சேர்த்து நம்ம கலந்துடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அந்த வீடியோ கிளிப் நான் இதோட ஆட் பண்ணல, பட் கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லேசாக ஆற விட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ கையில் வந்து பார்த்திங்கன்னா, லேசாக வந்து நம்ம நெய் தடவிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பர்ஃபி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு அழகாக தட்டிட்டு நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், பர்ஃபி மாதிரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி மாதிரி இருக்கும். அது நம்ம லட்டு மாதிரியும் செஞ்சுக்கலாம், இல்லை பர்ஃபி மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிட்டோன்னா சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. ரொம்ப ஹெல்த்தியாக பசங்கள் வந்து அப்படியே போகும்போது வரும்போது ஒன்று ஒன்று எடுத்து போட்டு சாப்பிட்றலாம். அவ்வளோ ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வந்து வெல்லம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல, வெறும் பேரிச்சம்பழமும் ட்ரை ஃப்ரூட்ஸும் தான். இது கூட நம்ம என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பூசணி விதை, வெள்ளரி விதை அந்த மாதிரி நம்ம எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை அதெல்லாம் இல்லை, வெறும் பாதாம் முந்திரி அந்த மாதிரி கூட, வெறும் பாதாம் முந்திரி அத்திப்பழம் வெள்ளரி விதை அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, திராட்சைலாம் வச்சு நம்மக்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். பசங்களுக்கு, கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.